வட மாவட்டத்தில் உள்ள வீரத்துக்கு வித்தான அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி இந்த திரைக்காவியம் தன்னுடைய இந்த விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கும் தென்னாட்டின் எங்களது செல்லப்பிள்ளை என்னுடைய அன்பு பங்காளி ஆர்கே சுரேஷ் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் வீட்டிற்கும் கலைத்துறையினருக்கும் தொழிலதிபர்களுக்கும் இங்கே வருகை புரிந்து உள்ள ஜாம்பவான அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தென் மாவட்டத்தில் வசித்து வருகிறேன். வட மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ தென் மாவட்டத்தில் நாங்கள் எப்படியோ அதுமாரி வட மாவட்டத்தில் அண்ணன் காடு வெட்டியார். இது வந்து தற்புகழ்ச்சி அல்ல, தற்புகழ்ச்சி அல்ல. ஒரு ரோட்டில் வந்து ஒருத்தர் அடித்தான், ஒருத்தரை வந்து ஒருத்தர் அடிக்கிறான்னு வைங்க, அதை போய் ஒரு 100 பேர் நின்று வேடிக்கை வைப்பான். அதை சென்னைனா யார் போய் கேட்பா? அவங்க போய் கேட்பாங்க. அதனால் போய் ஒருத்தர் அடிபடும் போது போய் தைரியமாக போய் எவன் கேட்குறானோ அவன் தான். இப்போ விழுப்புரமாக இருந்தால் அண்ணன் காடு வெட்டியனுடைய தம்பியெல்லாம் இருப்பாங்க. நான் சொல்வது ஜாதியை உயர்த்தியோ எந்த ஜாதி உயர்வு தாழ்வு அப்படி அந்த அடிப்படையில் இல்லை. உரிமையோட யாருக்கு பிரச்சனைனாலும் முன்னோக்கி நிற்க பாருங்க, அவங்க உயர்ந்த ஜாதிக்காரன். அதான் அந்த அடிப்படையில் சொன்னேன். போல இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களுடைய அந்த கஷ்டத்தை நான் சொல்லணும். ஏன்னா தயாரிப்பாளர்கள் என்பது இந்த தேரை இழுத்துட்டு போகக்கூடிய அவங்க தான் எல்லாமே. ஏனென்று சொன்னால், நான் ஒரு படம் தயாரித்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கூட அண்ணன் ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு கல்யாணம் முடிக்கிற மாதிரி இல்லை 10 கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வர்றது. அந்த அடிப்படையில் நாங்களும் கங்கை கொண்டான் என்ற திரைப்படம், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பேரன் அவர்கள் கதாநாயகனாக கங்கை கொண்டான் என்ற படம் மே மாதத்தில் வெளிவருது. நான் தான் அதனுடைய தயாரிப்பாளர். சேதுராம் பிக்சர்ஸ் வழங்கும் எங்கள் படத்தினுடைய டைரக்டர் இந்த உட்காந்துருக்காரு, பாவமாக பார்த்துட்ருக்காரு, இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களா, நம்மளும் அவ்வளோ கஷ்டப்படுவோமான்னு. அந்த அடிப்படையில் தென் மாவட்டத்தில் குறிப்பாக எங்களுடைய முக்குளத்துவ சமூகத்தில் செல்ல பிள்ளையாக ஆர்கே சுரேஷ் தேவர் அவர்கள் வளம் வந்துட்டுருக்காரு. அவரை இந்த காடுவெட்டி குடும்பத்தில் நடிக்க வைத்தமைக்கு திரைக்குழுவினருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தென் மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் வட மாவட்டத்தில் எப்படி ஓடுதோ தென் மாவட்டத்தில் ஓட வேண்டியது எங்கள் பொறுப்பு. ரொம்ப சந்தோஷம்.